ஆதரவாளர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வர் ஆகியோர் இணைகின்றனர் விருந்தினர்களுக்கு வணக்கம் திரு குபேந்திரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் கடந்த ஐந்து மாத கழக ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறது திமுக அரசு என்ற நம்பிக்கையுடன் மக்கள் வாக்களித்திருக்கின்றனர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஐந்து மாத ஆட்சிக்கான மதிப்பீடு தான் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவா அப்படிதான் பார்க்கணுமா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ஒரு நம்பிக்கை விதைத்திருக்கிறார்கள் தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் ஓரளவு நிறைவேற்றி இருக்கிறார்கள் புதிய திட்டங்களை வந்து அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த போகந்தூரம் வெகு தூரம் திமுகவுக்கு வந்து ஐந்து மாதம் இன்னும் நிறைய தூரம் இருக்குது போக தூரம் வெகு தூரமாக இருந்தால் அந்த பாதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள் அது மக்கள் நம்பிக்கையில் ஒரு விதை விதைச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதில் வந்து திமுக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுச்சு ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வந்து காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவங்க அஞ்சு பக்கம் அறிக்கை விட்டுருக்காங்க தலைப்பாக தான் வச்சுருக்கீங்க அதிமுகவில் அது கிட்டத்தட்ட ஒரு ஒப்பாரி அறிக்கை தோற்றவர்களுடைய ஒப்பாரி அறிக்கை அதுதான் வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது எல்லாருமே காட்டமா சொல்றீங்களே அவங்க என்னென்னவோ நிறைய புறவாசல் வெற்றி வரலாறு காணாத வன்முறையை கட்டவிழ்த்து விடுத்து விட்டு இருக்கின்றனர் ஜனநாயகம் காணாத அக்கிரமங்கள் நடந்தேறி இருக்கிறது ரொம்ப அவங்க ஆதங்கப்பட்டு வெளியிட்டது அந்த அஞ்சு அறிக்கையை தொண்டர்கள் யாரா படிப்பாங்கன்னு பாருங்க நம்ம பத்திரிகையாளர் படிப்பு விவாதத்தில் கலந்து படிப்பாங்க அஞ்சு பக்கம் சத்தியமா படிக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக ஆட்சியில உள்ளாட்சி இதை விட வன்முறை சென்னையில மண்டை உடைப்பு பூத் கேப்சரிங் சென்னையில் புறநகரில் சென்னையில் இந்த அம்மா என்ன அறிக்கை விட்டாங்கன்னு தெரியும் ஒவ்வொரு அதிகாரி பேர் சொல்லி அறிக்கை விட்டாங்க அப்படிப்பட்ட தாக்குதலை தாங்கி அதிமுக களத்தில் நின்றது ஆனால் அப்படிப்பட்ட தாக்குதலை ஏதாவது டிவியில் காமிச்சிங்களா என்ன வன்முறை கட்ட விட்ட வன்முறைன்னு என்ன திமு திமுக அதிமுக களத்தில் நிற்குது ஆனால் அதிமுக எங்கேயா களத்தில் நின்ன மாதிரி இருக்கா அதாவது நம்ம செயல்பாடுகள் அந்த ஐந்து மாத செயல்பாடுகள் திமுகவுக்கு நற்சாண்டுதல் சொல்லி முதலமைச்சர் பிரகடனப்படுத்துகிறார் அஞ்சு அஞ்சு அந்த மாதத்துல அதிமுகவுடைய அரசியல் செயல்பாடு இருக்கா டிவி விவாதத்துக்கு வருவதில்லை எங்கேயாவது ஒரு திமுகவை கண்டித்து மாவட்ட செயலாளர் அமைச்சரை குறை கூறி இல்லாத ஒரு திட்டங்களை நிறைவேற்றாத சாலை மறியல் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்கீங்களா ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு நடத்தின இல்ல கொடநாடு வழக்கில் தன்னை கை செய்ய போகிறார்கள் என்று பேசிவிட்டு ஓடி வந்து சாலை மறியல் உட்காருகிறார் எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் அதற்காக தமிழ்நாடு பிள்ளும் ரோடுக்கு வராங்க அடுத்து எப்போ வராங்க ஜெயலலிதா பல்கலக இணைப்பு கூடாதுன்னு வராங்க மூணாவது எதுக்கு வராங்க வேலுமணி வீட்டில் ரைடு அஞ்சாயிரம் பேருக்கு பிரியாணி போடுறாங்க அஞ்சாயிரம் பேர் கூடறான் பிரியாணிக்கு ஆறாவது எங்கே வராங்க கேசி வீரமணி முன்னாள் அமைச்சர் வீடு ரைடு அங்கே பத்திரிகையாளர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் தகராறு படம் எடுக்காதுன்னு அதுக்கு ஒரு ஐநூறு பேர் சாலை மறியல் நீங்கள் இந்த ஐந்து மாத கால அரசியலில் வந்து அதிமுக எங்குமே வரல இதை விட கொடுமை கொடு உண்மையான விஷயம் என்னென்னா இந்த தேர்தலில் திமுகவும் பணத்தை இறைத்தது அதிமுகவும் பணத்தை இறைத்தது இந்த பண விநியோகத்தை கண்டுபிடித்தது அதிமுக தான் திருமங்கலம் ஃபார்முலா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் ஆனா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காஞ்சிபுரம் கும்முடி பூண்டி தேர்தலில் இந்த மைக்ரோ மேக்ரோ மெக்கானிசத்தை முன்னின்று பார்த்தவன் நான் இவர்களுக்காக உளவுத்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க தெரியும் ஓபிஎஸ் தலைமையில் கும்புடி பூண்டியும் காஞ்சிபுரத்தில் எடுத்து எடுத்துக் கொடுப்பாரு தேதி அவங்க இந்த இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் இந்த இரண்டு தொகுதி வெற்றி பெறுவோன்னு அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி நடந்திருக்கு ஸோ இது பணம் கொடுக்குறது வந்து ஒன்றும் பூசு கிடையாது இது இருபத்தஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்கு பாக்குறோம் நீங்க எங்க போனீங்க இந்த பத்தாண்டு காலத்துக்கு ஒன்றும் உங்களுக்கு பணத்துக்கு ஒன்றும் குறைவில்லை செல்வ செழிப்போடு இருந்தீங்க உங்களை நம்பி சம்பாதித்த ஒன்றிய ஒன்றிய மாவட்ட செயலாளர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க எல்லாம் ஏன் கையை எறுக்கிக்கிட்டாங்க மோத தேர்தல் ஆணையமே அப்படிதான் செயல்படுது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தாலும் அதை தன்னுடைய கைப்பாவையாக மாற்றி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வன்முறை களையாட்டங்களை கட்டவிடுத்து விட்டு இருக்கிறது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை பட்டியலிட்டால் நாடும் தாங்காது ஏடும் தாங்காது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட சில கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை நாமக்கல் அப்புறம் ஒரு சில பகுதிகள் திருப்பத்தூர்ல என்னென்ன நடந்துச்சு உட்பட அறிக்கையில குறிப்பிட்டு இருக்காங்களா அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாதா நீங்க களத்தில் நடமாடவே இல்லை களமாடவே இல்லை நீங்க தேர்தல் ஆணையத்தை கையில வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை கையில பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபது நடந்த தேர்தல அறுபது நாற்பது ஜெயிச்சாங்க யார் ஸோ நீங்க ஆட்சியில் இருக்கும்போதே திமுக ஒரு உச்சபட்ச வெற்றி பெறுகிறது உங்களோட கூடுதலாக பத்து சதவீதம் வெற்றி பெறுகிறது அப்போ நான் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மக்கள் இப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து என்ன என்ன சாதகம் இடைத்தேர்தல் என்றாலே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமானதுதான் அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க உள்ளாட்சி தேர்தலில் திமுக தான் போடணும்னு நினைப்பாங்க இது யதார்த்தமான விஷயம் அதையும் கடந்து உங்களால் ஏன் எதிர்த்து செய்ய முடியல ஜெயலலிதா இருக்கும் போது நீங்க எப்படி திமுக எப்படி எதிர்கொண்டீங்க இந்த இரட்டை தலைமையை நம்பி சம்பாதித்து கொடுத்த நிர்வாகிகள் கூட செலவு செய்ய தயாராக இல்லை இதுதான் வெளிப்படையான உண்மை சரி தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதிமுக இப்படியான ஒரு தோல்வி நூத்தி முப்பத்தி எட்டு ரெண்டு மாவட்ட கவுன்சிலர் இடங்களில் இப்படியான ஒரு தோல்விக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க கூட்டணியை நிறைய பேர் சொல்றாங்க பாமக வெளியேறியது பாஜக கூட்டணி சுமையா மாறியது அப்படின்லாம் சொல்றாங்க முக்கிய காரணமா எதை நினைக்கிறீங்க அதாவது கூட்டணி வெளியேறியது வட மாவட்டங்களில் ஒன்பது மாவட்டங்களில் ஏழு மாவட்டங்கள் வலிமையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணி இழந்ததால் அவங்க வந்து சில இடத்துல அதிமுக விட பாட்டாளி மக்கள் கட்சி கூடுதல் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் வந்து அந்த ரெண்டு பேர் இணைந்திருந்தால் திமுக இத்தனை பெரிய வெற்றி அதாவது மாவட்ட கவுன்சிலில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வெற்றி ஒன்றிய கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலே வெற்றி இது வந்து வாய்த்திருக்கு ரொம்ப கஷ்டம்தான் ரெண்டு பேரும் கூட்டணி போட்டிருந்தால் ரொம்ப கஷ்டம் தான் மறுக்கல கூட்டணி ஒரு காரணம் ஆனால் கூட்டணி இல்லாமலே நீங்கள் வந்து அதிமுக போராடி இருக்கலாமே நீங்கள் மக்கள் மக்கள் ஏன் நம்பிக்கை திமுக மேலே கூடுதல் வன்னியர் மாவட்ட வன்னியர் பகுதிகளில் ஏன் வந்து நீங்கள் வன்னியர்கள் ஜெயிக்க முடியல பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு யாருக்கு யாரால் அறிவிக்கப்பட்டது அதிமுக ஆட்சியால் அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த அரசாணை பிறப்பித்த திமுக நம்பியிருக்கலாம் ஒன்று இரண்டாவது இந்த இடஒதுக்கீடு கலவரத்தில் இறந்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவது அவர்கள் குடும்பத்தை போய் வந்து கௌரவித்தது நிதி கொடுத்தது இதெல்லாம் திமுக செஞ்சுருக்குல்ல அப்போ வன்னிய மக்களுடைய சாஃப்டானர் எங்கே போயிருக்கோம் அதிமுகவுக்கு போல பாமகவுக்கு போகல திமுகவுக்கு போயிருக்கு கார் அவங்க இருபது ஆண்டு காலம் வந்து வலிமையாக இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மத்திய ஆட்சியில் இருந்தாங்க மாநில கூட்டணி இருந்தாங்க ஆனால் அவங்க ஏதாவது இடஒதுக்கீட்டுக்கு வந்து கௌரவப்படுத்தியோ மணிமண்டபம் கட்டியோ செய்யலையே அந்த ஏழு மாவட்ட ஓட்டுகள் வந்து இத்தனை அளவுக்கு வந்து சிதறி போயிருக்கிறது இது வந்து உண்மையில அதிமுக அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய தோல்வி ஏன்னா மாவட்ட கவுன்சில் ஒண்ணு கூட ஐம்பதாயிரம் ஓட்டு கொண்ட மாவட்ட கவுன்சிலில் ஜெயிக்க முடியாத பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுக மாற்று நாங்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வரப்போறன்னு சொல்றவங்க ரெண்டு லட்சம் ஓட்டு கொண்ட சட்டமன்ற தொகுதியில போய் எப்படி நீங்க ஜெயிக்கப்போ தனியார் எப்படி ஜெயிக்க போறீங்க சரி இதெல்லாம் காரணமா நீங்க பட்டியல் சரி தொடர்ந்து பேசலாம் திரு சிவஜெயராஜ் புறவாசல் வழியாக திமுக பெற்ற வெற்றி இணைக்கும்